வணக்கம். ஆலசர வித்வான் காரக்குறிச்சார் நூற்றாண்டு விழாவை பற்றி அவர் வாய்ச்சது அவருடைய அவரை பற்றி சில அனுபவங்கள் என்ன கேட்டாங்கள். நான் வந்து அவங்க வாய்ச்சது நிறைய கேட்டிருக்கேன். அந்த அனுபவத்தை பற்றி சில பெரியவங்கள் என்கிட்ட சில அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அவர் காரக்குறிச்சி அண்ணன் வந்து பெரிய ஒரு மகா மேதையில் உள்ளவங்க, மேதே நாதஸ்வர வித்வான். ஆமாம், அவங்க திருவாடுதுறை ராஜரத்தனம் பிள்ளையோட சிஷ்ய அப்படின்ட்டு அது அதே ஒரு பெரிய ஒரு அவருக்கு வந்து ஒரு அந்த குருகுல வாசமே வந்து ஒரு பெரிய மகத்துவமான ஒரு சமாச்சாரம். அவருடைய அந்த குருகுல வாசம் வந்து எங்கள் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்பா பெரியப்பாலாம் சொல்லியிருக்காங்கன்னா சாதாரணமாக வீட்டில் நாதஸ்வரம் வாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். டிஎன்ஆர் ராஜரத்னம் பிள்ளை அப்படி வாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து கையை கட்டிக்கிட்டு பின்னாடி அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்களாம். அது சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் ஆகுமா. அது அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த திருவாடுதுறையில் வீட்டில் அந்த தெருவிலே வந்து ஒரு அந்த தெருவில் உள்ளவங்க, அந்த ஊரில் உள்ளவங்க, 4 வீதியிலையும் உள்ளவங்க அவ்வளவு பேரும் அந்த தெருவுக்கு வந்துடுவாங்களாம். அப்படி ராஜரத்னம் பிள்ளையை பற்றி அப்படி வாய்ச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து காரக்குறிச்சி அண்ணன் வந்து பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி கேட்டு 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 அவர் அப்படியே அந்த பிளட்லேயே ஏறி அவங்களுடைய நாதஸ்வரம், அந்த சத்தம், அந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே ஏறி அந்த அந்த சுத்தம் வந்து பரிசுத்தமான ஒரு சங்கீதம். அது பரிசுத்தம்னா அதுக்கு தகுந்த ஒரு ஆண்டவனும் பெரிய ஒரு காலத்தை காரக்குறிச்சாருன்னா உலகத்தில் ஒரு பெரிய சிகரமாக உள்ளவர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண்டவனுடைய ஒரு அனுக்கிரகமும் நிறையா இருந்து ஓகோன்னு அவர் இருந்தார். ஏகே சென்னன் காரக்குறிச்சார் எல்லாரும் சேர்ந்து போயிட்டுருக்கிற காலம் வந்து அப்போ வந்து கொடி கட்டி பறக்கிறது ஒரு பேச சொல்லுவாங்க, அவர் கொடி கட்டி பறக்கிறாரியா அப்படின்னு அந்த மாதிரி வந்து காரக்குறிச்சார் வந்து ராஜரத்தினம் பிள்ளையே ஆச்சரியப்படுறது மாரி உள்ள காலங்கள். இப்போ நாதஸ்வரத்தில் ராஜரத்தினம் பிள்ளை தானே நம்ம முக்கியமாக அதை நினச்சி அவர் பல சாதனைகள் பண்ணி இன்றைக்கி வந்து இன்னைய வரைக்கும் அது வந்து நிலைநாட்டி இருந்துக்கிட்டு இருக்கிறது காரணம் வந்து ராஜரத்தினம் பிள்ளையினால தானே. அவரே ஆச்சரியப்படுற ஒரு காலகட்டத்தில் காலங்கள் காரக்குறிச்சாருக்கு காரக்குறிச்சி அண்ணனுக்கு இருந்திருக்கிறது. அதுக்கு பக்குவமாக எல்லா அமைப்புமே அவருக்கு இருந்திருக்கு. அவருடைய செட்டு தவுள் நாதஸ்வரம் அப்படின்னா இந்த பெரும்பள்ளம் வெங்கடேச பிள்ளைன்னு தவுள் அவர் செட்டிலே இருந்தார். நாதஸ்வரம் இன்னொரு நாதஸ்வரம் வந்து பெரிய அருணாசலம்னு சொல்லுவாங்க. அது அவர் ரெண்டு பேரும் வாசிக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே அவருக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு என் மனசில் படுது. அது அவருக்காகவே காரக்குறிச்சி அண்ணன்னா காரக்குறிச்சி அண்ணன்னா போகிறோம், அவங்க வாய்ச்சி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்காக நம்ம உழைக்கணும். அதை அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கார்டுகள்லாம் கேட்கும்போது அந்த நாதஸ்வரம் ரெண்டு நாதஸ்வரமும் ஒன்றா இருக்கும், ஒன்றாவே இருக்கும். காரக்குறிச்சி அண்ணன் வாசிக்கிறாங்களா, யார் வாசிக்கிறாங்க, அந்த காரக்குறிச்சி அண்ணன் என்ன ஒரு ரூட்டு போடுறாரோ அந்த ரூட்டில் அப்படியே அடங்கி அந்த ரெண்டு நாதஸ்வரமும் கேட்குறது மாதிரி அவர் அந்த பெரிய அருணாசலம் வந்து அதை அந்த ரெக்கார்டுகள்லாம் கேட்கும்போது எனக்கு மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். பெரியவங்களும் சிலர் சொல்லியிருக்காங்க அதை.
அப்படி ஒன்றாவே இருக்கும். அப்படி நின்றுக்கிட்டு ஒரு உருப்படியை ஆரம்பித்து உடனே நின்றுக்கிட்டு அவர் வாய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த சாணம் அப்படி நின்றுக்கிட்டு இருப்பார். அந்த அந்த சுதியை காத்து காத்து கேட்கும்போது அந்த சுதியை காக்கும்போது காத்துக்கிட்டு இவர் சங்கதி பிடிச்சிக்கிட்டு இருப்பார் காரகுருச்சன்னை. அந்த அந்த சங்கதி எல்லா சுரமும் இவர் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சஷ்டமத்திலேயோ பஞ்சமத்திலேயோ அந்த எல்லா சுரமும் அதில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க போகும்போது அப்படி நல்லா தெரியும். ஏன்னா நிர்வாகம் பண்ணுறது வந்து காரகுருச்சன்னை. அதை அவர் அந்த நிர்வாகத்தை நம்ம அந்த நிர்வாகத்தில் நம்ம எது எந்த ஒரு ஒரு விண்ணங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் இவங்களுக்கு இருந்து அதை வந்து அதை காவந்து பண்ணி அதை அவரும் வாசிக்கணும் அவருக்கும் வாசிக்கணும் அவரும் வாசிக்கணும் அவருக்காகவும் வாசிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அதுக்காக போய் சும்மாவும் உட்காந்துருக்கிறது இல்லை. அவர் சப்போர்ட்டும் இருந்தால் தான் இது நல்லா நல்லா இருக்குங்கிறது மாதிரி அது அது ஒன்றும் அதில் ஒன்றும் தவறே இல்லை. அது மற்றவங்க சப்போர்ட்டுகளும் இருந்தால் தான் நம்ம பரிமளிக்கும். அது எல்லாரும் இந்த நாதஸ்வரம் இன்னொரு நாதஸ்வரம் தவுளு எல்லாரோடைய ஒரு இது வந்து ஒரு பெரிய குடும்பம் தானே மாதிரி தானே ஃபேமிலி தானே. அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கும் அதை மாதிரி இவர் அந்த வாசிக்கும்போது அந்த இவர் அது நின்றுக்கிட்டு இருப்பார். அது அந்த இந்த சஜமத்தில் நின்றுட்டு பஞ்சமத்தில் நின்றுட்டு அவர் காரகுருச்சன்னை பா இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு அந்த அந்த மைக்கு சவுண்டு நாதஸ்வர சவுண்டு அந்த சூழ்நிலைகள் அந்த அமைப்புகள் அவங்க இருக்கிற ஒரு மனநிலைமைகள்லாம் அப்படியே கொண்டுட்டு போயிருந்திருக்கு. அப்போ மனசை அவங்களுக்கு அப்படி தான் காரகுருச்சன்னு வாய்ச்சிருக்கிறதாக நேரடியாக இருந்த அனுபவிச்சவங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க. அவருடைய நாதஸ்வர சவுண்டு ஒரு ஒரு நல்ல சவுண்டாக நல்ல சவுண்டு உள்ள ஒரு பரிசுத்தமான வாசிப்பு. எதை தொட்டாலும் பேசும் எதை தொட்டாலும் பேசும். என்ன அது எப்படின்னா இப்போ வெங்கடேசன் தான் தவுள் இவங்க நாதஸ்வரம்னு ரெண்டு பேரும் எப்படி நினைக்கிறதுன்னா ரயில்வே ட்ராக்கு மாரி நம்ம ஒன்று அதை ஒன்று வச்சுக்கலாம். தண்டவாளம் மாரி இவங்க ரெண்டு பேரும் ஜம்முன்னு காரகுருச்சன்னை போய்கிட்டே இருப்பார். ராஜா மாரி போயிட்டே இருப்பார். அவர் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் என்ன வேணாலும் போயிட்டு இருப்பார். இவங்களுக்கு சப்போர்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சப்போர்ட்டுங்கிறதுக்கு ஒரு நல்ல மனப்பான்மையும் வேணும் பெரிய ஞானமும் வேணும். இன்னும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை. அது அது வந்து கூட வாசிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஜனன பாகம் வேணும். அது ஏன்னா அவங்களும் வாசிக்கணும் அவங்களையும் காமிச்சிக்கணும். நிர்வாகம்னு ஒருத்தங்க பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களையும் கெடுக்கப்படாது. தண்ணியும் காமிச்சிக்கணும் அவங்களையும் கெடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமை. அது இந்த வெங்கடேசனமும் இந்த பெரிய அருணாச்சலமும் இந்த காரகுருச்சன்னை செட்டில் அப்படி ஒரு அமைப்பாக ஆண்டவன் அமைச்சு வச்சுருந்துருக்கான். கடவுள் சிலத்தை தான் அமைக்கலாம், சிலத்தை அமைக்க முடியாது. அமைஞ்சாதான் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு 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 பாரம்பரியமாக இருந்தாலும் சரி இது வந்து நான் சொல்ல பெரியவங்க சொன்னது. இது இது சிலத்தை தான் நம்ம அமைச்சு ஒரு ரூட்டு ரூட்டு வழி வகுத்து கொடுக்கலாம். அது அவங்களாம் முயற்சி பண்ணி அதை செஞ்சு இது பண்ணி அவங்க வந்து அதை செஞ்சாங்கன்னா அது அமையிறது கடவுளுடைய ஒரு அனுகிரகம்தான் சொல்லுவாங்க. அந்த அமைப்பு காரகுருச்சனனுக்கு அது அமைஞ்சது. அதை மாதிரி ஒரு அதை மாதிரி கச்சேரி வாய்ச்சதும் யாரும் இல்லைங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கச்சேரி ஒரு நாளைக்கு நாலு கச்சேரி நாலு அப்படி இருந்துக்கிட்டு பறந்துருக்காங்க அப்படின்காங்க. காரகுருச்சனனும் ஏகேசின்னு அதில் நடப்புகிற வேதமூர்த்தி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் அது வேதாரண்யம் வேதமூர்த்தி பிள்ளை அப்படிலாம் இருக்கும்போது இதோ அதை போகிறாங்களே காரகுருச்சன்னு காரு அது போகுது ஏதோ ஏதோ ஏகேசி காரு போகுது இப்படி இதெல்லாம் வந்து ஒரு சேதியாக ஒரு இருந்தாலும் கூட ஆனால் அது வந்து ஒரு ஆச்சரியமாக அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது அது எங்கே போனாலும் எந்த கல்யாணம் எந்த பெரிய மனுஷன் வீட்டு கல்யாணம்னாலும் காரகுருச்சன்னா ஏகேசி இருந்திருக்கு. நீடாமங்கலத்து அண்ணன் தவுள் இன்னும் நாச்சியார் கோயில் அண்ணன் தவுள் திருவாவடுதுறையினுடைய ஒரு பெரிய அனுகிரகம் பெரிய ஆசீர்வாதங்கள் அவருக்கு இப்போ பரிபூர்ணமாக இருந்திருக்கு. ஏன்னா திருவாவடுதுறையினர்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்த விதம்
அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ சொல்லி கொடுக்கலையோ அது இருந்தது. அந்த இடத்துல இருந்தாங்களா அந்த சத்தத்தை காதில் வாங்கிக்கிட்டே இருந்தார்ல அவர், அந்த சத்தத்தை காதில் வாங்கினாவே அதை வந்து சலைன் மாற்றம் ஏறுறது மாரி, சலைன் ஏறுறது மாரி ஏறி இருக்கு. அப்படியே ஏறி உடம்பு பூரா அது இருக்கும்ல அந்த சத்தம், பிரக்கனை எடுத்து நின்று இருக்காரு. அந்த ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே 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 கையை கட்டிக்கிட்டு அப்படியே வந்து நிற்பாராம் பின்னாடி. அந்த மரியாதையும் அந்த எண்ணங்களும் அந்த இதுவும் தான் அவரை வந்து உலகத்தில் கொடி கட்டி பறந்ததுன்னு ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அவரை ரொம்ப மரியாதையான மனுஷன், அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகா வித்வான், பெரிய ஒரு ஒரு வியாபகத்தில் இருந்து ஒரு தன்னடக்கமாக அவர் இருந்திருக்கார்ல, அது ஒரு பெரிய பாக்கியம். ஆணவமாக இருந்ததாக யாரும் சொல்லல. உசேனி அப்படின்னு பிடிச்சாவே அது 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 சா சா பா பா அப்படின்னு சொன்ன போதே அந்த சவுண்டு அவர் அப்படியே நம்ம காதுக்கு அவர் அவ்வளவு ஒரு குளுமையாக இருந்திருக்கு. அது அப்படின்னு இருக்கும்போது அந்த அது மறுபடியும் அந்த சங்கதி பிடிக்கும்போது துரித காலமாக பிடிக்கும்போது அந்த அந்த துரித காலம் வந்து அந்த அது அதை உள்ளுக்குள்ளே அதை பார்க்கும்போது வந்து அதில் ஒரு ஒரு ஆகாரம் தன்னகாரம் அதில் வந்து அகாரம் அகாரம் வந்து தான் துரித காலமாக எல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அசைவு ஒன்று ஒன்று இருக்கும், அதுதான் அழகான ஒரு இது. அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒன்று இருந்திருக்கு. அந்த துரித காலத்தில் துரித காலத்திலேயே உள்ளுக்குள்ளே ஒரு அசைவு, அதை நல்லா பார்க்கும்போது சரிகம பதனிசா அப்படிங்கும்போது சரிகம பதனிசானா அகாரமாக பிடிக்கிறதுங்கிறது வேறு, அகார சத்தங்கிறது வேறு, அகாரத்திலேயே ஒரு கமுகத்தில். அப்போ அது கடுமையான அசாத்தியமான உழைப்பு இருந்தால் தான் அந்த இது அதுக்கு ஆரவிருச்சன்னங்கிட்ட கடைசி காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இருந்தது அந்த இது நம்ம ரெக்கார்டெல்லாம் கேட்கும்போது அதை வந்து கேட்கும்போது அப்படி ஆஹா என்ன ஒரு என்ன ஒரு அழகாக இருக்குது இந்த இது. அதை வந்து துரித காலமும் வாசிக்கும்போதும் அந்த அசைவு இருக்கும், கீழ்காலம் வாசிக்கும்போது தான் அசைவுன்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை கீழ்காலம் வாசிக்கும்போது இதை அசைவாக வாசிக்கிறாங்கன்னு சொல்லலாம், அது நல்லா பப்ளிக்கு நல்லா காட்டும். அது துரித காலம் ஆகும்போது இது என்ன அசைவுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது உள்ளுக்குள்ள அது உழைப்பின் ஒரு ஒரு உழைப்பினால் அந்த 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 ஃபரணை அந்த சரிக்கு பத்து நிமிஷம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரு அந்த அகாரமும் அசைவும் சேர்ந்து அது இருக்கும்போது அந்த அது காரக்குடிச்சன்னங்கிட்ட அதை ரொம்ப அற்புதமாக அது இருந்தது. அது அது அந்த ரெக்கார்டு வந்து உசேனியின் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்களே எல்பி ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க பாரு, அதில் அந்த அப்படிம்பார். அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அது அப்படியே அழகாக வந்து விழுவோம். அதில் வந்து இன்னாருடைய சிஷ்யம் தாங்கிறது மாதிரி சிலது அதில் அதில் காட்டும். அதில் ஒரு குறிப்பு அதில் இருக்கும், நான் திருவாரூர்ல சிஷ்யம் தான் அப்படின்னுங்கிறது. அது எப்போவும் வந்து தானே ஆகணும், ஒரு நாளைக்குனாலும் வந்து ஆகணும், ஒரு நிமிஷம்னாலும் வந்து ஆகணும். ஏன்னா அந்த உடம்புல அது வந்து ஏறி இருக்கும்ல, அதுதான் அந்த இது அந்த அந்த அவர் வாசிப்பில் வந்து அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். கச்சேரியெலாம் முடிகிற தருவாயில் சில சில்லறைகள்லாம் வாசிப்பாங்க, வாசிக்கும்போது சில ரெக்கார்டெல்லாம் நானே கேட்டிருக்கேன், சின்னஞ்சிறுக்கிளியே அதெல்லாம் அதெல்லாம் உலகம் தெரிஞ்சது. உலகத்தில் காரக்குறிச்சன்னா தான் சின்னஞ்சிறுக்கிளியேன்னு உலகத்தில் ரொம்ப அதெல்லாம் உலகம் சங்கீதம் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், சங்கீதம் பண்ணாதவங்களுக்கும் தெரியும், பட்டி தொட்டிலாம் தெரிஞ்சது சமாச்சாரம் அது சின்னஞ்சிறுக்கிளியே. அது இன்னும் சில சில பாட்டுகள்லாம் ஊதியிருக்காங்க அவங்க, இந்த அதெல்லாம் ரொம்ப அழகாக வாய்ச்சிருக்காங்க. அது இந்த குயிலேங்கிற ஒரு பாட்டு அதில் சில அதில் நிறுத்திக்கிட்டு அந்த அந்த மெலடி சான்ஸ் அந்த இந்த சங்கதியெல்லாம் பிடிக்கிறது இருக்குது பாருங்கள், ரொம்ப லட்சணமாக இருக்கும் அது அந்த அந்த மெலடி சான்ஸ். அதுக்கு இவர் வந்து அது ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருப்பார். அந்த அவர் என்ன அழகாக அவங்க அந்த இதை செய்வாங்க தெரியுமோ, இப்போ பெருமளத்தில் சொல்லுவாங்க
தம்பி அது வந்து அந்த டயத்துல என்னால எனக்கு தவுள் வாசிக்கிறதுக்கே மனசே வராது அப்படி வந்து அந்த குயிலே பாசை வாசிச்சு இந்த ஜெயராம் புள்ள பாடியிருக்கார் வண்ண தமிழ் பெண்ணொருத்தின் பாட்டுன்னு அந்த பாட்டு சமயத்தில் ஓதுவாங்களாம் அது இதெல்லாம் ஒரு முக்கியமாகவே அவங்க வாய்ச்சி அதை கேட்டு அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அழகாக இது என்ன சினிமா பாட்டு தானே அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அந்தந்த இடத்துல நிறுத்திக்கிட்டு அந்த சங்கதிகளை அது பிடிக்கிற விதங்கள் இருக்க ஆஹா அது என்னால் சொல்கிறதுக்கே இது இல்லை தம்பி அப்படின்னு பெருமல்லம் வெங்கடேச பிள்ளை சொல்லுவார் தவிழ் வித்வான் அவர் அவர் கிட்டே இருந்து அனுபவித்தவர் அவர் அப்படி சொல்லுவாங்க அவங்க சில ரெக்கார்டுகளும் நம்ம கேட்கும்போது நானும் கேட்டிருக்கேன் அது கேட்கும்போது அப்படி தான் அப்படி அப்படி தான் இருக்குது அது அப்போ வந்து நான் நினைப்பேன் இந்த சேஜி எப்படி இருந்திருக்கும் இந்த ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க எப்படி கேட்டிருப்பாங்க நிப்சப்தமாக இருக்காது முடியும்போது கிளாப்ஸ் கேட்கும்போது பெருசாக கேட்குது ஆனால் அந்த சவுண்டு கரகுடிச்சு மாவன் சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு எந்த சத்தமும் இல்லாத ரெக்கார்டெல்லாம் சிலது இருக்குல்ல இல்லை கச்சேரியில் வாசிக்கிறதெல்லாம் என்னமாலாம் ரசிச்சிருக்காங்க எப்படி அனுபவிச்சிருக்காங்க அப்படி இப்படி ஒரு பெரிய மகா மேதைக்கு இன்றைக்கி நூற்றாண்டு விழா நடக்குது கண்டிப்பாக அவர் 100 ஆண்டுனா இன்னும் 1000 ஆண்டாக இருந்தாலும் அவருக்கு விழா பண்ணலாம் பண்ணுனாதான் அதுக்கு தர்மம் அது தொழில் தர்மம் அவங்களுக்கு அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரம் அது இது இந்த இந்த நூற்றாண்டு விழாவை இவ்வளவு பெருமையாக எல்லாரும் மனசு வச்சு எல்லாரும் செஞ்சு இவ்வளோ அவருடைய காரக்குறிச்சனுடைய ஒரு மதிப்பை தெரிஞ்சு அதை அதை அருமையை தெரிஞ்சு அதை செய்கிறவங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன் நான் ரொம்ப அவங்கள ரொம்ப நான் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் இந்த காரக்குறிச்சன் நூற்றாண்டு விழாவில் எனக்கு பெரிய சந்தோஷம் எங்கள் குடும்ப சார்பாக திருப்பாம்பரம் குடும்ப சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப அதை எல்லாரையும் நடத்துகிறவங்களே பாராட்டுறோம் யார் யார் நடத்துகிறாங்களோ அவங்கள ரொம்ப நான் பாராட்டியே தீரணும் கண்டிப்பாக தீரணும் எல்லாரையும் சரி யார் நடத்துகிறாங்களோ என்ன அது முக்கியமாக அதை எடுத்து அதை அவங்க செய்கிறாங்கள்ல அது என்ன பாடுபட்டு அவங்க செய்வாங்க அதில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் என்னென்ன இருக்கும் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் வந்து அனுசரிச்சுக்கிட்டு போய் வந்து அந்த விழாவை அதை செய்கிறது வந்து ஒரு மனப்பூர்வமாக இதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் அந்த அண்ணனை பற்றி காரக்குறிச்சனை பற்றி என்னையும் எனக்கு பேச சொல்லி என்னை இது பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் எங்கள் குடும்ப சார்பாக நான் எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்